ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. பரமார்த்த ஸ்துதி அனுபவிச்சுருக்கோம். மூணாவது ஸ்லோகம், புவனாஸ்ரய பூஷணாஸ்திர வர்க்கம் மனசி த்வன்மயதாம் மமாதனோது வபுராஹ வபுங்கவத்வதீயம் மஹிஷீநாம நிமேஷ தர்ஷனீயம். மூணாவது ஸ்லோகம். இதில் போன ஸ்லோகத்தில் சொன்னது பாகவத சிரேஷ்டாளாக இருக்கக்கூடிய ஆச்சாரியாள் அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி ஒன்னை வந்திபாவமிச்சன், உன்னை ஸ்துதிக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி பெருமாளை சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார், உன்னுடைய திருமேனி சதா தத்தியானபரனாக நான் இருக்க வேண்டும். உன்னோட திருமேனி, அந்த திருமேனியே நான் சதா சர்வகாலம் தியானம் பண்ணுறதுக்கு எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும். எனக்கு வேறு சிந்தனையே கூடாது. லௌகிக விவகாரங்கள், லோகத்தில் எத்தனையோ காரியம் இருக்கும். குழந்தைகள ஸ்கூலுக்கு அனுப்புறது, காலேஜுக்கு அனுப்புறது, ஆத்துக்காரிய அந்த லௌகிக விஷயங்கள், எத்தனையோ ஆஃபீஸ் ஒர்க்கு, அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி சிந்தனையே இருக்கக்கூடாது. எனக்கு சதா சர்வகாலமும் உன்னுடைய சிந்தனையே தான் இருக்கணும். ஏக சிந்தனையாக உம்முடைய திருமேனி எனக்கு சேவை சாதிக்கணும் அப்படின்னு பெருமாளை பார்த்து பிரார்த்தனை பண்ணுற ஸ்லோகம் இது. இதில் பெருமாளுடைய திருமேனி எப்படி இருந்தது அப்படின்னு சாதிக்கிறார். வபுஹு அப்படின்னா திவ்யமங்கள விக்கிரகம், பகவானுடையதான திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு வபுஹூன்னு இந்த ஸ்லோகத்தில் சாதிச்சிருக்கார். எந்த பெருமாள் அப்படின்னா ஆஹவ புங்கவா, ஆகவ பொங்கவன்னு பெருமாளை விழிச்சொல், விழிச்சொல்னா சம்போதனம்னு அர்த்தம், கூப்பிடுற அர்த்தம். பெருமானே பகவானே, யுத்தத்தில் சாமர்த்தியம் உள்ள ராமா அப்படின்னு சொல்லி பெருமாளை சம்போதனம் பண்ணுறார். சம்போதனம் பண்ணி புவனாஸ்ரய பூஷணாஸ்திர வர்க்கம், இந்த உம்மோட திருமேனி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த லோகத்துக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய இந்த வனமாலை முதலிய திருவாபரணங்கள் ஆசிரயிச்சு இருக்குது, உன் திருமேனியை ஆசிரயித்து தான் இந்த வனமாலை மீதி விஷயங்கள்லாமும் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்னென்ன தத்துவங்கள் பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தில் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் ரகசியத்ரயசாரத்தில் தத்துவத்ரய சிந்தனாதிகாரத்தில் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார். கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் கரிகிரி மேல், ஹஸ்திகிரின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், அந்த மலையில் நிற்கக்கூடிய பெருமாள் திருமேனியில் யார் யார் எப்படி இருக்காங்கிறத புருடன் மணிவரமாக, புருடன் அப்படின்னா ஜீவன், அந்த ஜீவன் மணிவரம் அப்படின்னா மணிஸ்ரேஷ்டம், ரத்னங்களுக்குள்ளேயே சிரேஷ்டமானது கௌஸ்துப ரத்னம். அந்த ஜீவனாகிய தத்துவம் பகவானுடைய திருமார்பில் கௌஸ்துபஸ்தானமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். என்னென்ன தத்துவம் எப்படி இருக்குங்கிறத கூட பாசுரம் பூர்த்தியாக சொல்கிறார். மூலப்பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வரூபத்தில் நாசமில்லாத அந்த மூலப்பிரகிருதி மருவாக, மருவு அப்படின்னா இந்த மச்சம் அப்படின்னு சொல்கிறோமே தமிழில் நாம், ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மச்சமாக பெருமாள் திருமார்பில் இந்த ஸ்வரூபத்துக்கு நாசமில்லாத இந்த மூலப்பிரகிருதியான தத்துவம் இருக்குது. மகத்தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம், மான் தண்டாக, தண்டு அப்படின்னா கதை, கௌமோதகி அப்படின்னு நாம் பகவான்கிட்ட இருக்கிற கதை வந்து மகத்தத்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு எல்லா என்னென்ன தத்துவங்கள் உண்டோ அத்தனை தத்துவம் பகவானுடைய சரீரத்தில் இருக்குது அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் ரகசியத்திரே சாரத்தில். அப்படி உன் திருமேனியில் தத்துவங்கள் திருவாபரணங்களாயும் சங்கச்சக்கரம் முதலிய ஆயுதங்களும் உன் திருமேனியில் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். அதாவது பெருமாளுக்கு சரீரம் இல்லை, அதாவது திவ்யமங்கள விக்கிரகம் கிடையாது அப்படின்னு ஒரு பட்சம் இருக்குது. சில பேர் சொல்லின்னு இருக்கா பெருமாளுக்குன்னு ஒரு இது கிடையாது, வெறும் கேவல ஆத்மஸ்வரூபம்தான் அப்படின்னு சொல்கிறவாளோடைய பட்சத்தெல்லாம் சுவாமி தேசிகன் கண்டனம் பண்ணுற. பெருமாள் அப்படின்னாலே திவ்யமங்கள விக்கிரகம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உண்டு,
அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலேருந்து. அந்த திருமேனியும் திவ்யமங்கள விக்கிரகமும் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த திருவாபரணங்கள் சேர்ந்ததான திருமேனி, சங்கச்சக்கரம் முதலிய ஆயுதங்கள் சேர்ந்ததான திருமேனி. அதுதான் சொல்கிறச்சே, புவனாஸ்ரய பூஷண அஸ்திரவர்க்கம். பூஷணம் என்ன, அஸ்திரம் என்ன, ரெண்டும் வேற வேற. பூஷணங்கள் திருவாபரணங்கள், ஆயுதங்கள் சங்கச்சக்கராதி ஆயுதங்கள், இது ரெண்டும் சேர்ந்திருக்கு. அது சொல்கிறச்சே, இது எதுக்காக பெருமாள் எப்பப்பார் கையில் ஆயுதங்களும் பூஷணத்தையும் தரிச்சுட்டுருக்கார் அப்படின்னா, ஆசிரித்தாளை காப்பாற்றுறதுக்காக பெருமாள் இந்த மாதிரி பூஷணத்தையும் ஆயுதங்களையும் வச்சுட்டுருக்கார். பகவத் விஷயத்தில் சொல்கிறச்சே, மருந்து கொண்டு போமா போலே அப்படின்னு சொல்லி, இப்போது நம்ம ட்ரெயின்லலாம் போகிறச்சே நம்மள்ட்ட யாரான பிஸ்கெட் கொடுத்தா வாங்கி சாப்பிடாதேன்னு ஆற்றுல சொல்லி அனுப்புவா. ஏன்னா அந்த பிஸ்கெட்டில் ஏதாவது மயக்க மருந்து வச்சு நம்மளை இது நம்மக்கிட்ட இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் அபகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி பெருமாள் நம்மளை வந்து வசீகாரம் மயக்கிறதுக்காக திருவாபரணங்கள் திவ்ய ஆயுதங்கள் இதெல்லாம் வச்சுட்டே இங்கே பார் சுற்றின்னு இருக்கான் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஜனிக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் பெருமாள் சங்கச்சக்கரங்கள் சதா சர்வகாலமும் தரிச்சுட்டே இருக்கான். எதுக்கு அப்படின்னா, இதுக்கு ஒரு கதை சொன்னால் புரியும். ஒரு நல்ல வசந்த பணக்காரனுக்கு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு வயசாகிடுறது அந்த பெரியவருக்கு. அவருடைய பையன் உடனே என்ன பண்ணுறார், உடம்பு சரியில்லை இவருக்கு, ரொம்ப உடம்பு சரியில்லை, சீரியஸாக இருக்கார்னு சொல்லி ஒரு டாக்டரை வர சொல்கிறார். அந்த காலத்தில் அந்த டாக்டருக்கு டெலிஃபோன் பண்ணி சொல்கிறார், இந்த மாதிரி அப்பாவுக்கு ரொம்ப முடியல, நீங்கள் அவசியம் வந்து பார்க்கணும் அப்படின்ற அந்த டாக்டர் சொல்கிறார். இல்லை ராத்திரியில் எங்கேயும் வரது கிடையாது அப்படின்னு சொன்னப்போ இவர் உடனே சொல்கிறார், நான் எக்ஸ்ட்ரா நைட் ஃபீஸ், ஆட்டோக்காரெல்லாம் நைட் சார்ஜ்னு ஒன்று வாங்குவோம், அந்த மாதிரி நைட் ஃபீஸ் நான் உங்களுக்கு தரேன், எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், அவசியம் வந்து இப்போ அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். அவரும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி காரில் வந்தார். அவர் ஆத்து வாசலில் நின்றுட்டே இருக்கார், என்னடா இவர் உள்ளேயே வரலையே, கார் அப்போவே வந்துட்டே, டாக்டர் இன்னும் ஆற்றுக்குள்ளே வர காணுமே, என்னடா இது அப்படின்னு சொல்லி அந்த எஜமானுடைய பையன் பார்த்துட்டுருக்கான். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, அந்த பையன் வாசலுக்கு போய் பார்த்தா, என்னடா ஆத்து வாசலில் காரணிக்கு போட்டு வராது இருக்காரே, நம்ம போய் பார்ப்போம் ஆயிஷின்னு வருவோம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அவர் காருக்குள்ளே ஏதோ தேடிண்டே இருக்கார். என்னடா இது, உள்ள பேஷண்ட் இருக்கா சீரியஸுங்கிறோம், ஒரு கவலை தெரியாத வாசல் நின்றுண்டு காருக்குள்ளே எத்தையோ பார்த்துட்டு இருக்காரு என்ன அப்படின்னு அவரே கேட்டார். என்னாச்சு இந்த மாதிரி வரலையே உள்ள அப்படின்னா, இல்லை இல்லை ஏதோ அவசரத்தில் வந்தேன், நான் வந்து என்னோடய ஸ்டெதஸ்கோப்பை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் ஆற்றுல அப்படின்னு இப்படி பதில் சொல்கிறார். கேஷுவலாக அப்படி சொன்னாராம் அந்த டாக்டர். இந்த மாதிரி பகவான் இருக்க மாட்டாராம், சதா சர்வகாலமும் தன்னுடைய சங்கச்சக்கராதி ஆயுதங்கள் தன்னுடைய திருக்கரங்களில் விளங்குற மாதிரி தான் பகவான் இருப்பாரே தவிர, ஏன்னா எப்போ ஆசிரித்தாளுக்கு வந்து பக்தாளுக்கும் பாகவத்தாளுக்கும் எப்போ ஹானி வரும் ஆபத்து வரும்ன்றது தெரியாது. அதனால் எப்பயுமே அந்த ஆயுதங்களெல்லாம் வச்சுட்டு நம்மளெல்லாம் ரக்ஷணம் பண்ணுறதுக்காக தான் அந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டுருக்கார். ராமாவதாரம் என்ன, கிருஷ்ணாவதாரம் என்ன, ராமாவதாரம் பெருமாள் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்ன தேவர்கள்லாம் சரணாகதி பண்ணுறா பெருமாள்கிட்ட, அப்போது பெருமாள் எப்படி அந்த யஜ்ஞ யாகசாலைக்கு வரார் அப்படின்னா, ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணுஹும் உபயாத்தா, தானாகவே வந்தாராம். இவாள்லாம் போய் சிவைகுண்டத்தில் போய் பெருமாளை சேவிக்கணுன்றதுக்கு இல்லாதபடிக்கு தானாக வந்து முன் வந்து நின்று அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணான்னு பண்ணுறச்சே எப்படி வந்தார் அப்படின்னா, மகாத்யுதிஹி தேஜஸ் மிகுந்த தேஜஸ் கோட்டி சூரியன் எதிர்க்க வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தேஜஸோடு வந்தாராம். வந்தது மட்டும் இல்லை, சங்கச்சக்கர கதாபாணிஹி பீதவாசா ஜெகத்பதிஹின்னு சொல்லி சங்கத்தையும் சக்கரத்தையும் கையில் எடுத்துட்டு தான் வந்து ஆசிரித்தாளுக்கு ரட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சங்க சக்கரத்தோடையே அவதாரம் பண்ணுறதுக்காக பெருமாள் வந்தார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் ராமாயணத்தில் இந்த ஸ்லோகம் தேவர்களுக்கு சரணாகதி பண்ணுறச்சே பெருமாள் சங்க சக்கரத்தோடு எழுந்தருளினான் அப்படின்னு. கிருஷ்ணாவதாரம் பெருமாள் அவதாரம் பண்ணது ஜெயிலில் காராகிரகத்தில், அந்த இடத்துல பெருமாள் அவதாரம் பண்ணுறச்சேவே தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாரியுதாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான 4 திருக்கரங்களோடையும் பெருமாள் சங்க சக்கரத்தோடையே எழுந்தருளி அவதாரம் பண்ணான் அப்படிங்கிறது. இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, சங்க சக்கரங்கள் பெருமாளுக்கு
கைங்கரியம் பண்ணணும். ஏன்னா சங்க சக்கரங்கள்லாம் சாதாரண ஆயுதம் கிடையாது, அவள்லாம் நித்தியசூரிகள். அப்பேற்பட்ட நித்தியசூரிகள் அவதாரங்கள் தோறும் பெருமாளுக்கு கூட இருந்து சகாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தாங்களும் அவதாரம் பண்ணுறா அப்படிங்கிறது தெரியறது. அது எப்பயுமே பெருமாளை விட்டு விலகாத இருப்பவர்கள் இந்த நித்தியசூரிகளாக இருக்கக்கூடிய திருவாயுதங்கள் அப்படி இந்த பெருமாளை சொல்கிறச்சே. ஆகவ பொங்கவா புவனாசிரய பூஷணாஸ்திர வர்க்கம், பூஷணங்கள் என்ன அஸ்திரங்கள் என்ன, இந்த வர்க்கம், வர்க்கம்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம். இந்த கூட்டமானது உன்னுடைய திருமேனியிலேயே இருக்குது அப்படிங்கிறார். இது ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்லாத ஆயுதம் வச்சுருந்தா அவளை பார்க்க சகிக்குமா? பெருமாளை வெறுமை தானே சேவிக்க தோணும், ஆயுதங்கள் இருந்தால் என்னத்துக்கு ஆயுதங்கள் அப்படின்னா ஆண்டாள் அனுபவிக்கிறச்சே. ஆயுதத்தோடு இருக்கிற பெருமாளை தான் நீ அழிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தூது அனுப்புறா. எப்படி இருக்கான், எப்படி அனுப்புறா அப்படின்னா, அந்த பக்ஷியை பார்த்து எனக்கு சாதா பெருமாளெல்லாம் அழிச்சுன்னு வந்துடாத, அதாவது சங்க சக்கரங்கள் கையில் கட்டி வச்சுட்டு இருக்கிற பெருமாள் வேண்டாம், ஆழியும் சங்கும் ஒன் தண்டும் தங்கிய கையவன் அப்படிங்கிற ஆண்டாள், இதெல்லாம் அவன் கையில் இருக்கணும், அந்த பெருமாள் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாளை நீ அழிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிறா. அதனால் ஆயுதங்களும் திருவாபரணங்களும் பகவானுக்கு அழக மேலே ஏற்றுறது. பெருமாள் சுவாபாவிகமாகவே அழகானவன், சுந்தரமானவன், இது ஆபரணங்களுக்கு அழகு சேர்ப்பவனாக பெருமாள் இருக்கான் அப்படிங்கிறது தெரியறது. மேலே சொல்கிறச்சு மகிஷி நாம நிமேஷ தரிசனீயம், மகிஷிகள் பெரிய பிராட்டியார் என்ன, பூமி பிராட்டியார் என்ன, நீடா பிராட்டியார் என்ன, இவா எல்லாரும் சதா சர்வகாலம் சதா பஷ்யந்தி சூரயஹான்னு நித்தியசூரிகள் மாத்திரம் சேவிக்கிறது கிடையாதான். பெருமாளை நித்தியம் நித்தியம் 24/7 நம்மளுக்கு புரிகிற டைமில் சொல்லணும்னா, ஸ்ரீவைகுண்டத்தில் காலங்கள்லாம் கிடையாது, டைமெல்லாம் கிடையாது, பகல் கண்டேன் ஒரே பகல் அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில். அந்த மாதிரி பகவானை சதா சர்வகாலமும் சேவிச்சுட்டே இருக்காளாம். ஆஹா என்ன அழகு, என்ன அழகுன்னு சொல்லி அனிமேஷம் அப்படி அனிமேஷ தரிசனியம்னு சொல்கிறா. இம கொட்டாமல் பார்த்துட்டு இருக்காளாம், இவன் கொட்டாமல் பார்க்கறதுன்னா அதுவே அவளுக்கு ஒரு புருஷார்த்தம். பெருமாளை சேவிக்கிறது கண்ணு கொட்டிடுத்துன்னா என்னடா இது, ஒரு க்ஷணம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் பெருமாள் சேவை நம்மளுக்கு மிஸ் ஆகுதே அப்படின்னு நினச்சிண்டு அவ மகிஷீனாம நிமேஷ தரிசனீயம். அப்படி பிராட்டிமார்களால் கொண்டாடப்படக்கூடியதான திருமேனி, அந்த திருமேனி த்வதீயம் வபுஹு, உம்முடையதான திருமேனி திவ்யமங்கள விக்கிரகமானது மம மனசி தொன்மயதாம் ஆத்தனோ தூ, என்னுடைய மனசில் உம்மோட ஸ்வரூபம் உம்முடைய திவ்யமங்கள விக்கிரகத்தையே என்னுடைய மனசு தியானம் பண்ணுவதற்கு ஆத்தனோ தூ, என்னோட மனசில் உம்மோட ஸ்வரூபம் பரவும்படி பண்ணட்டம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார் பெருமாளை. தன்மயதாம் அப்படின்னா ஒம் விஷயமான தியானம் எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். ஒன்றோ உம்மோட மயமாகவே பகவன் மயமாகவே என்னுடைய மனசு ஆகட்டும், அதாவது த்வத்விஷயக பாவனா பிராச்சுரியம், உம்மோட விஷயத்திலேயே எனக்கு அந்த பாவனை, அந்த பாவனை சிறியதாக இருக்கக்கூடாது, பெரிய அளவில் உம்ம விஷயக்க தியானம் எனக்கு ஏற்படணும். ஆத்தனோ தூ அப்படின்னா விஸ்தாரையத்து, தனு விஸ்தாரேன்னு தாத்து, விஸ்தாரமாக எனக்கு அந்த தியானம் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார் சுவாமி தேசிகன். தன்னோட அந்திம காலத்தில் கூட கிருஷ்ணாவதாரம் எனக்கு சேவை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். ஹரிநீலசிலா விபங்க நீலாக பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணே, என்னோட அந்திம பிரயாணத்தில் எனக்கு பிரதிபை ஏற்படட்டும். எப்படின்னா கிருஷ்ணன் சேவை சாதிக்கணும், அதுவும் இந்த சதுர்புஜ கிருஷ்ணன், அவர் சேவை சாதிக்கக்கூடாது. மயில் தலை மயில் தழை பீலிசூடி அப்படின்னு சொல்லக்கூடியதான மயூக பிஞ்ச மாலாகான்னு சொல்லக்கூடியதான இந்த மயில் தழையோட பெருமாள்
மகுடத்தில் இருக்கக்கூடிய மயில் தோகையாக இருக்கக்கூடிய மயில் தோகை மகுடத்தில் இருக்கக்கூடியதான பெருமாள் கிருஷ்ணன் எனக்கு சேவை சாதிக்கணும் என்னோட அந்திம காலத்தில் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். அதே மாதிரி இங்கே திருவாபரணங்கள் என்ன, திருவாயுதங்கள் என்ன, இதெல்லாம் இருக்கக்கூடியதான திருமேனியாயும் பிராட்டிமார்கள்னாலே சதா சர்வகாலம் இமை கொட்டாத சேவித்திருக்கும் கூடியதான திருமேனியை என்னோட மனசில் உம்மோட விஷயமான தியானம் சதா சர்வகாலம் அடியேனுக்கும் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். புவனாஸ்ரய பூஷணாஸ்திரவர்க்கம் மனசி தன்மயதாம் மமாதனோது வபுராஹ வபுங்கவத்வதீயம் மகிஷி நாம நிமேஷ தர்ஷனீயம் அப்படின்னு சாதிக்கிறார். மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகத்தை அனுபவிப்போம்.